வணக்கம் நண்பர்களே, தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகள் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் நண்பர்களே, நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கிராமத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை யாருமே பயன்படுத்திக்கிறதே கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு, மலம் பூண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி சின்ன பூண்டாக இருக்கட்டும், ரசப்பூண்டாக இருக்கட்டும், இந்த பூண்டை நன்றாக உரித்து எடுத்திருக்கேன். உரித்து எடுத்து நாட்டு மாட்டின் பசுவின் நெய்யில் நீங்கள் வந்து வதக்கி சாப்பிடுவதால் உடம்புக்கு ஏற்படும் பலவிதமான நோய்களை வந்து சுக்கு நூறாக உடைச்சலாம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தா உட்கார முடியாது, எந்திரிச்சா எந்திரிக்க முடியாது, நீண்ட நேரம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போக முடியாது. குறுக்கு வலிக்கும், முட்டி வலிக்கும், கிரண்டக்கால் கீழே வலிக்கும், கையில் முட்டி கால் முட்டி எல்லாமே உடம்பே அப்படியே அசதியாக ரொம்ப டயர்டாக இருக்கும் நண்பர்களே. இதை ஃபாலோ பண்ணி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பூண்டை நாட்டு மாட்டின் பசுவின் நெய்யில் வதக்கி வதக்கி காலையில் மூணு பூண்டு பல்லு வெறு வயிற்றில் சாப்பிட்டு சுடுதண்ணி அப்படியே குடிச்சிருங்க. அதே மாதிரி உறங்க போகிற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு பூண்டு பல்லு இதே மாதிரி வதக்கி நீங்கள் வந்து சுடுதண்ணி குடிச்சிட்டு படுத்துருங்க. உடம்பு அவ்வளோ கலார்னு இருக்கு நண்பர்களே. வாயு தொல்லை, வாயு பிரச்சனைகள் எல்லாமே வந்து முற்றிலும் சரி செய்யும் இந்த விஷயம். அதே மாதிரி உள்நாக்கில் வந்து வளர்றது, சதை வளர்றது, தொண்டை கரகரப்பு, நெஞ்சு சளி, அந்த இருமல், இது எல்லாமே வந்து மலங்கழிக்கையில் அப்படியே அடித்து கரைச்சி வெளியேற்றிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு. இந்த பூண்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு நண்பர்களே. நிறைய பேர்த்துக்கு வந்து இது தெரியவே தெரியாது சரிங்களா. நரம்பு தளர்ச்சி பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்மை பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நீண்ட நேரம் உடல் உறவு வச்சுக்கிறது, அதே மாதிரி விந்தணுக்கள் உங்களுக்கு வந்து வெளியேறாமல் தண்ணியாக போனாலும் கூட தண்ணியாக போகிறது, அதை வந்து கட்டியாக செயல்படுத்தி வெளியேறுவது, அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மல்ட் தன்மையாக இருப்பாங்க, குழந்த பாக்கியம் கிடைக்காம, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த பூண்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நாட்டு மாட்டின் பசுவின் நெய்யில் நீங்கள் வதக்கி வதக்கி இதை நீங்கள் சாப்பிடுங்க. ரெகுலராக படிப்படியாக வந்து நம்ம வந்து முன்னேறலாம் சரிங்களா. அந்த மாதிரி நோயிலிருந்து படிப்படியாக நம்ம வந்து விடுபடலாம். இந்த மாதிரி ஆண்மை பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக நம்மளோட உடம்புல வந்து அதிகரிக்கும் நண்பர்களே. நம்மளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற நச்சுக்கள், கிருமிகள், கெட்ட கொழுப்புகள், இதயத்துக்கு போகிற வழியாக அந்த இரத்த குழாயில் செயல்படக்கூடிய அந்த அடைச்சிருக்க அந்த கொழுப்புகள் இரத்தத்தை சுத்தப்படுத்துறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நம்ம உடம்புல வந்து கூடுவது, எந்த ஒரு நோயுமே வந்து நம்மளுடைய உடம்புல தேவையில்லாத பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புல வந்து தங்கி இருக்கிறதெல்லாம் அழித்து வெளியேற்றுறது, இது எல்லா விஷயங்களுமே வந்து இந்த பூண்டு எல்லாமே வந்து சுக்குநூறாக உடைக்கும் நண்பர்களே. பூண்டில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நண்பர்களே. நாட்டு மாட்டின் பசுவின் பால் எடுத்துக்கிறணும். நாட்டு மாட்டு பசும்பாலை எடுத்து நல்லா சுண்ட காய்ச்சி தயிராக்கி அதற்கு பிறகு நம்ம வந்து மோர் நல்லா கடைஞ்சி அதில் எடுக்கணும். அந்த நெய்யை வந்து அந்த பதத்தை அப்படியே எடுக்கணும். எடுத்து நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம சுத்தமாக வச்சு பாதுகாப்பாக வச்சு ரெகுலராக ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அந்த நெய் விட்டு ஒரு மூணு பல்லு நாலு பல்லு நீங்கள் வந்து ஒருவர் சாப்பிட்றதுக்கு மூணு பல்லு போதும். ஒரு குடும்பமே இருந்தீங்கன்னா இவ்வளோ தொலைக்கு நீங்கள் வந்து வளர்க்கணும். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் இருக்கும் நண்பர்களே. நம்ம பழைய வெப்படி சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து போடுறோம். இந்த இதை எப்படி நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். வீடியோ இறுதி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நான் வந்து நாட்டு மாட்டு பசும்பா நெய்யை எடுத்து வச்சுருக்கேன், அதை எப்படி நான் ஊற்றி எப்படி நான் வந்து வதக்கேன் அப்படின்ற முறையை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். வீடியோ இறுதி வர பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வந்து நம்ம எடுத்து அதை வந்து வதக்கி நம்ம ரெடி பண்ணுவோம் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு கடாயத்தை ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணி இப்போ வந்து சுத்தமான நாட்டு மாட்டின் பசுவின் நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் விடுறேன். இந்த நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா பூண்டு. இந்த நெய் காஞ்சி உருகினதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூண்டு எடுத்திருக்கேன். இவ்வளோ பூண்டு நல்லா உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டை இதில் கொட்டி நம்ம வந்து இளஞ்சூடாக வச்சு அப்படியே நம்ம வந்து வதக்க போகிறோம் சரிங்களா. நான்
நாட்டு மாட்டின் பசுவின் நெய்யும் இந்த பூண்டும் வதக்கி மிக்ஸ் ஆனது பிறகு இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நான் சொன்ன வியாதிகள் எல்லாமே வந்து குணப்படுத்தலாம். நண்பர்களே நல்லா பார்த்துங்க, இதுதான் செய்முறை சரிங்களா. சுத்தமான நாட்டு மாட்டின் பசுவின் நெய்யாக தான் இருக்கணும். இந்த பூண்டை இதே மாதிரி நீங்கள் வந்து வதக்கணும் சரிங்களா. நல்லா ஓரளவுக்கு வந்து அந்த நிறத்துக்கு சரிங்களா, பழுப்பு நிறத்துக்கு அந்த மாதிரி அந்த கருப்பு நிறத்துக்கு வரணும். நல்லா வதக்கிறேங்க சரிங்களா. ரொம்ப கருக விட்டுறாதீங்க சரிங்களா. சாப்பிட்றதுக்கு ருசி இருக்காது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக ஆண்களும் பெண்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் நண்பர்களே. இதே மாதிரி தான் செய்கிறது நண்பர்களே. நல்லா வதக்கட்டும், நான் நல்லா வந்து காட்டுறேன் உங்களுக்கு. வதக்க வதக்க அப்படியே வந்து சுண்ட சுண்ட இந்த நாட்டு மாட்டின் பசுவின் பால் நெய்யும் இந்த பூண்டும் அப்படியே மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆகி இந்த நேரத்துக்கு வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன அனைத்து பிரச்சனையுமே வந்து சரியாக நண்பர்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி கலரில் மாறும் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுருவோம். ஒரு தட்டுலேயே ஒரு கிண்ணத்துலேயே நீங்கள் வந்து மாற்றி வச்சுங்க. மாற்றி வச்சுக்கிட்டு ரெகுலராக நீங்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் சரிங்களா. அன்னன்னைக்கு செய்து அப்படியே சாப்பிடுங்க சரிங்களா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பேருமே இதை வந்து பயன்படுத்தலாம். சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்கள் பூண்டு வந்து இவ்வளோ எடுத்து வதக்கினது தான் இருக்குது. ஒரு டம்ளரு சுடுதண்ணி எடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் லைவாக வந்து சாப்பிட்றேன். இந்த பூண்டு வதக்கின பூனை நான் வந்து சாப்பிட்றேன். மூணு பூண்டுக்குள்ள ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே போதும் நண்பர்களே. பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நான் சொன்ன நோயில் எல்லாமே வந்து குணப்படுத்தலாம். மூணு பூண்டு புல் எடுத்தாலே போதும். கிட்டத்தட்ட நான் வந்து ஆறு பூண்டு புல் சாப்பிட்ருக்கேன். ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சுங்க. குடிச்சிட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. நான் சொன்ன நோயில் எல்லாமே வந்து குணப்படுத்தலாம் நண்பர்களே. மூட்டு வலி, கைகால் வலி, வாயு பிரச்சனை, ஆண்மை பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து விடுபடலாம் நண்பர்களே. நாட்டு மாட்டி நெய் பூண்டுக்கும் அவ்வளோ பவர் இருக்கு நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறந்துடாதீங்க நண்பர்களே. ஓகே தேங்க்யூ நண்பர்களே.